நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இதெல்லாம் ஒரு மேட்டராடா? எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் 12 வயசு வித்தியாசம்டா. டேய், ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு வயசு இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, ஆனா வயசு கூடின பொண்ணுங்களை கட்டி கூட மாட்டாங்கடா. டேய், டெண்டுல்கருக்கும் டெண்டுல்கர் வைஃப்க்கும் 6 வயசு வித்தியாசம்டா. சரி, அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லு பாப்போம். சொல்றா கார்த்திக் ராஜி, டென்ஷன் ஆகாத மச்சான். உனக்கு தெரியலடா இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு. டேய், இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? டேய், ராஜிக்கு 80 வயசு ஆனாலும் நான் கட்டிப்பண்டா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்னடா? என் அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா. அது எப்படி சொல்ற? முதல்ல ராஜி எங்க வீட்டுக்கு வரன்னதுமே எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்கடா. டேய், அவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்லியான அம்மா வச்ச. ஃப்ரெண்ட்லியான அம்மா தான், ஆனா ஃப்ரெண்ட்லியான மாமியாரா இருப்பாங்களான்னு டவுட்டா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என்ன யோசிக்கிறாங்களே தெரியலடா. எல்லா அம்மாக்களும் அப்படிதான்டா, பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் கோயில் குளம் போவாங்க, வருஷ கணக்குல பொண்ணு தேடி கூட்டு வருவாங்க, அவ வீட்டுக்கு வந்ததும் அவகிட்ட சண்டை போடுவாங்க. ஏன்டா அப்படி? ஒரு சின்ன பொசிட்டிவ்னஸ் தான், நம்ம புள்ளைய பங்கு போட இன்னொருத்தி வராளேன்னு ஒரு கடுப்பு. எல்லா அம்மாக்களும் அப்படிதானா? பெரும்பாலான அம்மாக்கள் அப்படிதான். நிறைய அம்மாக்கள் மருமக கிட்ட இருந்து மகனை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பாத்தியா, நார்மலா ஒரு பொண்ணு வந்தாலே இப்படி, வயசு கூடின பொண்ணு வந்தா எப்படி அடவு கட்டுவாங்கன்னு யோசிச்சு பாரு. என்னடா சொன்னாங்க உங்க அம்மா? சொன்னாங்க என்னடா சொன்னாங்க? எனக்கு ராஜியை பிடிக்கும் அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு தெரியாதுரா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு போனேன். சரி, ராஜி வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அவங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தாங்க. ஓ, கப்புனு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவோன்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படி தானே இருந்துச்சு அவங்க ரியாக்ஷனு. சரி, என்ன பண்ணாங்க சொல்றா? ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் டெர்ரா சுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ராஜிக்கு வயசு கூடுனதும் அவங்க மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம்டா. வேணாம் சொல்ல, காரணம் கிடைச்சிச்சு. அதெல்லாம் கூட இல்ல, என்ன கூப்பிட்டு சாரிப்பா, ராஜி கிட்ட கொஞ்சம் உருன்னு நடந்துகிட்டேன், அவளுக்கு உன் அக்கா வயசு இருக்கும்னு தெரிஞ்ச பிறகு ஏன்டா அப்படி தேவையில்லாம அவளை மறைச்சிட்டோன்னு சங்கடப்படுறாங்கடா. டேய், சிரிக்காதடா மச்சான். அதாவது வேணாலாம் சொல்ல, வயசு கூட இருக்க பொண்ண நீ ஏன் காதல் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு அவங்க நம்புறாங்க, அப்படிதானே? கரெக்டா சொன்ன. எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா ஏண்டா உனக்கு அறிவில்லையான்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா செய்ய போற? தெரியலடா. சரி, உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி தானேடா, உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா நினைக்கிறது, நானே அப்படிதான் நினைச்சு கான்பிடண்டா இருந்தேன், இப்ப அதுவே பிரச்சனையாயிரும் போல் இருக்கு. அம்மா, ராஜி வேணா சொல்லியிருந்தா கவிதை பாட்டு எல்லாம் பாடி ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம், அம்மா அப்பா வேணா சொன்னா என்னடா பண்ண முடியும்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ராஜ் அதுக்கு முன்னாடி உனக்கு ஓகே சொல்லணும்ல. அவளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ கண்ணுல காதல் இருக்கு மச்சான், வேலைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுலயே தெரியலையா அவளுக்கு என்னோட 2 வயசு ஜாஸ்தின்னு? அப்போ இத தெரிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ண? ஆமா. இது பிரச்சனையா தெரியலையா? கொஞ்சம் கூட தெரியல. ஆமா, இந்த மேட்டர் ராஜிக்கு தெரியுமா? தெரியலையே. அவளுக்கு தெரியலன்னு எனக்கு தோணுது. அவ இது கூட அவட யோசிச்சிருக்க மாட்டா. யோசிக்கலன்னு எனக்கு தோணுது. அவளுக்கு தெரிஞ்ச அவளே இதை ஒத்துக்க மாட்டா. அப்ப சொல்ல வேணாம் மச்சான். ஆமாண்டா, சொல்லாத. உன்ன மாதிரி நானும் 2 வருஷம் பிரேக் எடுத்தேன் சொல்லிக்கிறேன். என்ன பிரேக் எடுத்தேன்னு கேட்டா? 8வது 2 வருஷம் ஃபெயிலுன்னு சொல்லிக்க வேண்டியதான். அட பாவி. இல்லைனா வேற ஏதாவது சொல்ல வேண்டியதான். சர்டிஃபிகேட்டை பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமே. சரி, என் வயசை தப்பா போட்டு 7 வயசுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தாங்கன்னு சொல்லிடுறேன். டேய், என்னடா சொல்ற? டேய், ஆமாண்டா, சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லை, 2 வருஷம் முடியாம இருந்தேன், அதனால லேட்டா தான் ஸ்கூல்ல சேர்த்தாங்க, அதுக்கு வசதியா என் டேட் ஆஃப் பர்த்தை மாத்திட்டாங்கன்னு சொல்லிடுறேன். அப்போ அவளுக்கு உனக்கு ஒரே வயசு. புது சட்டைகள் பேண்டுகள் இன்னும் இறக்கலையே, அதான் கேட்டேன். பணத்தை வச்சு நீ என்ன பண்ண? சம்பள கவரை நேரா கொண்டு போய் சாமி படுத்து கீழே வச்சுட்டேன்.
வரறேன் கவர் மட்டும் தான் மச்சான் வச்சேன் காசை பர்ஸ்ல வச்சிட்டேன் அதானே பார்த்தேன் மச்சான் நீ நேரா உங்க அம்மா கால்ல வச்சி அம்மா என்ற அழைக்காத உயிர் இல்லையே அப்படி பாடிர்ப்ப ஆமா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் ஆனா அப்படியே திருப்பி வாங்கிட்டேன் மச்சான் முதல் மாச சம்பளத்துல முதல் gift சூசனுக்கு சாலை கரெக்ட்டா வேற என்ன சொல்லு டேய் வாங்க அன்னைக்கே நம்ம அம்மாக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போயிருந்தேன்டா டேய் ஸ்வீட்லாம் gift-ஏ கிடையாதுடா அன்னைக்கு நைட் டின்னர் நான் அந்த காசுல தான் பே பண்ணேன் மச்சான் gift 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 gift-னா பரிசு பொருள்னு அர்த்தம் ஞாபகார்த்தமா வெச்சுக்கணும் சோறு போட்டதெல்லாம் கணக்குல வராதுடா அப்படி ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா முதல் gift சூசனுக்கு கொடுத்த gift தான் மச்சான் திஸ் இஸ் கால்ட் ஹிஸ்டரிடா மத்த எல்லாத்தையும் மாத்தலாம் ஆனா ஹிஸ்டரிய மட்டும் மாத்தவே முடியாதுடா நீ ஒருத்தன் போதுடா என்ன போட்டு தள்ளிறதுக்கு ஹாய் ராஜி ஹாய் விஷ்ணு ஹாய் ராஜி ஹாய் என்ன காலையில ஏதோ சீரியஸான டாபிக் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளவு சீரியஸ்லாம் இல்லையே சும்மா ஜாலியா தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையே கார்த்திக் முகம் சீரியஸா இருக்கே பா எப்படிங்க இப்படி கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்க என்ன விஷயம் அத முதல்ல சொல்லுங்க முதல் சம்பளத்தை என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டு இருக்கோம் ஓகே நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவா சொல்லுங்க மணி ஆர்டர் டு மீச கரெக்ட்டா சரி மீசியோட கைக்கு ஒரு கை கடிகாரம் இல்ல அப்புறம் இன்னைக்கு காலையில வரைக்கும் அதல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல ஏங்க என்னோட முதல் சம்பளத்துல முதல் gift கார்த்திக்காக தான் வாங்குனேன் அதல ஒரு பைசா கூட செலவழிக்காம வச்சிருந்தேன் அதல கார்த்திக்காக தான் முத முதல்ல gift வாங்குனேன் இனிதா மத்தவங்களுக்கு வாங்கணும் இந்த கார்த்தி மச்சான் வாங்கிக்கோடா தேங்க்ஸ் ரஜி எங்க உங்களுக்கு தெரியுமா கார்த்தி கூட முதல் மாச சம்பளத்துல உங்களுக்கு ஒரு gift வாங்கிருக்கான் தெரியும் எங்க ரெண்டு பேர்ல நானாச்சும் சொதப்புவேன் கார்த்திக் சொதப்புறதுக்கு சான்ஸே இல்ல விஷ்ணு நான் ஏன் முத சம்பளத்துல கார்த்திக்கு gift வாங்கி கொடுத்தேன் சொல்லுங்க ஏ ஏனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அடோ பாவிங்களா இன்னுமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க மெயின்டெய்ன் பண்றீங்க ஆமா கார்த்திக்கும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏங்க நீங்க ஃப்ரெண்ட்னு சொன்னதுக்குல நாங்க சிரிச்சது போக இப்ப நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நல்லா வருவீங்க சிரிங்க நடத்துங்க கார்த்திக் என்னாச்சு என்ன என்னமோ மாதிரி இருக்கியே ஏ ஒண்ணு இல்ல இல்ல என்னமோ சரியில்லை அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல gift கொடுத்ததும் சென்டிமென்ட் ஆயிட்டியா புடிச்சிருக்கு என்ன gift கொடுத்ததும் ஏன் சிரிக்காம இப்படி சென்டிமெண்டா ஃபீல் பண்றது எனக்கு புடிச்சிருக்கு சிரிக்கிறதுல என்ன கஞ்சத்தனம் இன்னும் கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல அப்படிதா ராஜி வேணா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது இப்ப வேணா இன்னும் கூட சிரிப்பு சந்தோஷமா இல்ல அது சரியாயிடும் நான் சரி பண்ணட்டா எப்படி உன் கை கொஞ்சம் கொடு கொடு இப்ப காயம் கொஞ்சம் ஆறிடுச்சுல இப்ப சரியாயிடுச்சா எது காயம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ புரியல எல்லாருமே கடைசி வரைக்கும் கூட வருவாங்க நினைச்சது ஏன் தப்பு தான் லட்சுமி என்ன சென்டிமென்ட் சீன் ட்ரை பண்றியா அது உனக்கு வரல விஷ்ணு நீ சிரித்தாய் நான் சிரித்தேன் எங்க நீ தான் நான் சிரிக்கிறப்ப அழறி ஐயோ இது கவிதை லட்சுமி ஓ சாரி நீ சொல்ல நீ சிரித்தாய் நான் சிரித்தேன் ஓகே நீ அழுதாய் நான் அழுதேன் ஓகே ஃபைன் நீ காயப்பட்டாய் நான் ரத்தம் சிந்துகிறேன் பா நீ என்ன மறந்து போனாய் நான் மரித்தே போனேன் என்ன லட்சுமி கவிதை நல்லா இல்லையா கவிதையா எப்ப சொன்ன லட்சுமி ஓகே ஓகே இதுக்கு பேர் தான் கவிதையா
இது கண்ணதாசன் சார் பேட்டர்ன். கண்ணதாசன் சார் மட்டும் உயிரோட இருந்தாரு உன் கண்ணிலேயே குத்துவாரு. இல்ல லட்சுமி, கொஞ்சம் கண்ணதாசன், கொஞ்சம் வைரமுத்து, கொஞ்சம் முத்துக்குமார போட்டு நல்லா கபிலனை ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி மேல லைட்டா யுகோபதியை தூவி விட்ட. நீ நிறைய பேர்கிட்ட உதவாங்க வேண்டியது இருக்கு விஷ்ணு. அப்ப என் கவிதை நல்லா இல்லையா? இது கவிதையே இல்லன்ற. நீ வேலையை விட்டு போறேன்னு சொன்னதுல இருந்து நான் சோறு தண்ணிலாம் தவிக்கிறேன். தெரியும். இதுவும் தெரியுமா? நீதான் சோறு தண்ணிக்கு பதிலா பட்டர் நான் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிடறது பாக்குறேனே. இந்த காமெடிக்கு எனக்கு சிரிப்பு வரல லட்சுமி. மொக்க காமெடின்றியா? எப்படி லட்சுமி, உள்ள மனசு அழுவும் போது எப்படி லட்சுமி சிரிப்பு வரும்? பா ரொம்ப அவிக்காத, உனக்கு என்ன வேணும்? ஹே என்னாச்சு, அடி வேணுமா உனக்கு? போகாத லட்சுமி. இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறது? இல்ல லட்சுமி, வேலையை விட்டு போகாத. என்ன லட்சுமி இவ்வளவு யோசிக்கிற? புது வேலையில சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னல்ல? அந்த பணத்தை வேணா நான் இஷ்ட தந்துறேன் லட்சுமி. போகாத லட்சுமி. முடிவு பண்ணிட்டேன் விஷ்ணு, எச்ஆர் கிட்ட இன்னைக்கு பேசிட்டா கன்ஃபார்ம் ஆயிடும். நீ மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி ஏன் ஒத்த சோறு கூட என் வாய்க்குள்ள போவாது. எதுக்கு உண்ணா வருதோ? லூஸ் மாதிரி பண்ணாத விஷ்ணு. இல்ல லட்சுமி, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப ஏன் பேச்சில உன் பேச்சு கூட கேட்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குற. பசி என் காது அடைக்குது லட்சுமி. சாயங்காலத்துக்குள்ள நான் மயங்கி விழுந்துருவேன். அப்பவாச்சும் இந்த வேலையை விட்டு போவாத. அதெல்லாம் வேணாம் விஷ்ணு, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாரு. அப்படா வேற என்ன பண்ணலாம்? பட்னின்னு சொல்லிட்டு பாக்கெட் சமோசா சாப்பிட்டு இருக்க, உனக்கு போய் தண்ணி கொண்டு வந்து பாரு. என்ன சொல்லணும்? இல்ல லட்சுமி, பட்னி கண்டா கிட்னி கெட்டு போயிருன்னு சொன்னாங்க, அதான் லைட்டா. ஆனா நிஜமாவே நீ வேலையை விட்டு போக கூடாதுதான் இந்த உண்ண வருதமே. டேய் ஃப்ராட் லட்சுமி, உலகத்துல இவ்வளவு அழகா ஃப்ராடுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகு. இந்தா தேங்க் யூ. உனக்கு என்ன வந்துச்சு புரியல? என்ன கிஃப்ட் வந்துச்சுன்னு கேட்டேன். கிஃப்டா? எதுக்கு? ரொம்ப நடிக்காதடி. சத்தியமா புரியல. விஷ்ணு முத மாச சம்பளத்துல உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அப்படி சிரிச்சா? அதுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. கிஃப்ட் கொடுக்க எதுக்கு அறிவு? சரி சென்டிமெண்ட் கிடையாதுன்னு வெச்சுக்கோ. நீ தான் கத்து கொடுக்கிறது. இதுவரைக்கும் நீ என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லு. ராஜி, இந்த கிஃப்ட் கொடுக்கறதுலாம் டார்ச்சரான மேட்டர். ஒரு வாட்டி கிஃப்ட் கொடுத்தா மனசு அடுத்த வாட்டி அதையே எதிர்பார்க்கும். குடுக்கலனா கஷ்டமா இருக்கும், மறந்துட்டானு தோணும், அன்பு குறைஞ்சிச்சான்னு சந்தேகம் கூட வரும். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன கிஃப்ட் பண்றதுன்னு. அது ஒரு பெரிய டார்ச்சர். ஒண்ணு வேல்யூவா இருக்கணும், இல்லனா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கிஃப்டா இருக்கணும். ஒரு வாட்டி கிஃப்ட் கொடுத்துட்டா அடுத்து குடுக்கறப்ப அதை விட பெருசா சர்ப்ரைஸா இருக்கணும். அதை விட பெட்டரா, அதை விட பெட்டரா, எவ்வளவுதான் பண்றது சொல்லு. அப்புறம் கொஞ்ச நாள்ல பிறந்த நாள் வரப்போதுனாலே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஐயோ ஏதாவது குடுத்து தொலைக்கணுமேனு தோண ஆரம்பிச்சிடும். ஏய் இப்படி எல்லாம் யோசிப்பாங்க? சரி அப்ப வேற எப்படி யோசிக்கிறது நீ சொல்லி கொடு. என்னோட வாழ்க்கையில முக்கியமான நேரத்துல உன்னை நினைக்கிறேன், என்னோட சந்தோஷத்தை உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். உன்ன சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட சந்தோஷம். இதெல்லாம் தான் கிஃப்ட்டுக்கான அர்த்தம். பாரா, வர வர கேள்வி கேட்டாலே கவிதையா பதில் சொல்ற. சென்டிமெண்ட் தான் லைஃப், அது இல்லனா போர் அடிக்கும். சென்டிமெண்டா இருக்கறேனு மெண்டல் ஆகாம இருக்கறதா என்னோட பாலிசி. கொஞ்சம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. சரி நீ என்ன கிஃப்ட் கொடுத்த கார்த்திக்? அது வந்து போய் சொல்லாதா? கிஃப்ட் கொடுத்த ஆனா என்னன்னா சொல்ல மாட்டேன். ஓவரால் டிப்பிங்லே நீங்க ரெண்டு பேரும். சரி கார்த்திக் என்ன கிஃப்ட் கொடுத்தா உனக்கு? இன்னும் இல்ல. போய். நிஜமா ஒண்ணும் கொடுக்கல? ஹே சும்மா விடாத. ஏய் கொடுக்கலன்னு சொல்றேன்ல. நீ கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் உனக்கு கொடுக்கலன்னு சொல்ல வரியா? ஆமா, ஏன் கொடுக்கல? ஒருவேளை அன்பு குறைஞ்சிடுச்சோ? அப்படியே சொல்ற.
சிரிக்காத இதுக்காக தான் சொன்னேன் சென்டிமெண்டா இருந்தா மெண்டலா தான் ஆகணும்னு நான் உன அவன் gift தரணும்னு நினைக்கல சொன்னாங்க சொன்னாங்க ஏய் சீரியஸா தான் சிரிக்காத எனக்கு அழுகையா வருது ஹே லூசு குரங்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேடிச்சு அப்புறம் அப்படியே விட்டுட்டான் நான் வேணா ஃபோன் பண்ணி பேசட்டுமா அடி வேணுமா உனக்கு கொடுத்தா கொடுக்கட்டும் கொடுக்கலனா போடும் ஹாய் ஹாய் எங்கலாம் உன தேடுறது எதுக்கு தேடுன ஒரு நிமிஷம் ஹே பேசுமா வாய் மூடு யார் வேணும் உங்களுக்கு இல்ல ராங் நம்பர் ஆமா என்ன எதுக்கு தேடுன இதுக்கு தான் கார்த்திக் அதெல்லாம் சொல்ல மாட்டான் அதுல ஒரு புடவை இருக்கு பிடிக்கலனா மாத்திக்கலாம் ஆனா உனக்கு பிடிக்கும் ஒரு நிமிஷம் வால டைமிங்ல அசத்துறோம் ஆமால ஹா போதும் போதும் போடி பாரு உங்கள் விஜய் கார்த்திக் நான் உன கேப்பேன் தப்பா எடுத்துக்க மாட்டியே என்ன நான் வீட்டுக்கு வந்துட்டு வந்ததில இருந்தே நீ கொஞ்சம் சரியில்ல அப்படியே ஒண்ணு இல்ல அம்மா ஏதாவது சொன்னாங்களா சாச்சா நான் வேணான்னு சொன்னாங்களா அப்படியே எதுவும் சொல்லல சொல்லி இருக்காங்க என்ன பார்த்தா அம்மா பேச்சு கேக்குற பையன் மாதிரியா தெரியுது சொல்லு இல்ல அப்புறம் என்ன என்ன பார்த்தா மட்டும் அப்பா பேச்சு கேக்குற பொண்ணு மாதிரியே தெரியுது இல்ல ஆனா கேக்குறோம்ல ஆள பார்த்தல முடிவு பண்ண முடியாது ஏ வீட்ல எல்லாம் ஒன்னு சொல்லல அப்போ அதான் பிரச்சனை புரியல புடிச்சிருக்கனும் சொல்லலல்ல ஹலோ என்ன பிரச்சனை போனக்கு நீ உம்மன இருக்க என்னமோ சரியில்லை அப்படி பார்த்தா ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு சரி இல்ல அதான் பிரச்சனை சொன்னா நார்மலா ஆயிடுவியா தெரியல இப்படி சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா நான் நார்மலா ஆக மாட்டேன் ஆனா நீ கரெக்ட்டா எடுத்துக்கிட்டேனா நான் நார்மலா ஆயிடுவேன் ஏன் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் சம்பந்தப்பட்டதனாலே அது நீயே சம்பந்தப்பட்ட விஷயம் தானே இந்த சைக்கிள் கேப்லயும் சின்ன பிட்ட போடுற சொல்லு சின்ன விஷயம் தான் ஆனா நீ கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடுவேன் தான் பயமா இருக்கு இங்க பார் கார்த்திக் உன்னோட எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல உனக்கே நீ பண்ணது தப்பா தெரிஞ்சா என்கிட்ட சொல்லிட்டா நீ அமைதியாயிடுவனா சொல்லு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா என்ன டென்ஷன் பண்ற விஷயமா இருந்தா வேணாம் ரஜி நான் பண்ற எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையா கண்டிப்பா இல்ல ஏன் அப்படி சொல்ற எனக்கு நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன என்ன அப்படி பாக்குற பண அது சொல்லட்டுமா வேணாமா அது உன் இஷ்டம் ரஜி நான் உனக்கு ஒரு புடவை gift-ஆ கொடுத்தேன்ல அது உங்க அம்மாவோடது இல்ல ரேட் ரொம்ப கம்மி சச்சா திருடினது இன்ஸ்டால்மென்ட்ல வாங்குனது கலர்லாம் போய்டும் சரி சரி சொல்லு அந்த புடவை என் முதல் சம்பளத்துல வாங்குன முதல் gift கிடையாது என்ன இதுக்கு தான் இவ்வளவு பில்ட் அப் கொடுத்தியா இல்ல நீ உன்னோட ஃபர்ஸ்ட் gift எனக்காக வாங்கி கொடுத்தல கார்த்திக் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீ எனக்காக பண்ணதெல்லாம் யோசிச்சா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது விடு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அந்த முதல் gift யாருக்காக வாங்குனேன்னு கேட்க மாட்டியா அம்மாவுக்காக ஏதாவது வாங்கி கொடுத்திருப்ப நீதான் சென்டிமெண்டான ஆளாச்சே அம்மாவுக்கு எதுவும் வாங்கல அப்பா விஷ்ணு இவங்க யாருக்காச்சும் இத தாண்டி வர யார முதல் gift வாங்குற அளவுக்கு முக்கியமான ஆளு அது வாங்கணும்லாம் வாங்கல ஒரு உதவியா கேட்டாங்க அதுக்கு நான் பணம் வாங்கிக்கல சோ gift ஆயிடுச்சு யாருக்கு இத நான் அன்னிக்கே சொல்லி இருப்பேன் நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு தான் சொல்லல சூசன்கா சூசன்கா வாங்கி கொடுத்த இல்ல இத நான் வாங்கணும்லாம் வாங்கி தரல சூசனுக்கு தானே இது உனக்கு தப்பா தெரியலையா அப்ப யோசிக்கல இப்போ உறுத்துது
அதுவும் நீ எனக்கு முதல் கிஃப்ட் வாங்கினேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உறுத்துது. என்ன வாங்கி கொடுத்த சொல்லு, என்ன வாங்கி கொடுத்த? தயவு செஞ்சு புடவை வாங்கி கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாத. அப்போ புடவை தானா? ஆமா ராஜி, எல்லாரும் சாரி கட்டிட்டு வரோம்னு சொன்னாங்களே அன்னைக்கு, அவங்க கட்டியிருந்த அந்த ரெட் புடவை.